வெல்கம் டு கலைஞர் தொலைக்காட்சியின் பாச பறவைகள் அறிவா அதிர்ஷ்டமா த கேம் ஷோல உங்க எல்லாரையும் வருக 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 அப்படின்னு வரவேற்று இன்னைக்கு நம்ம கூட விளையாடுறதுக்காக மிமிக்ரி பார்ட்டிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மிமிக்ரி பண்ணி அசத்த போறாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்மளும் விளையாட போறோம். ஓகேங்களா, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து கேமுக்கே போயிடுறோம். ஏன்னா வார வாரம் நான் ரொம்ப கடலை போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், அதனால இந்த வாரம் கடலையை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா கேமுக்கு போவோம். ஓகேங்களா, ப்ளீஸ் வெல்கம் டு தி ஸ்டேஜ். வந்திருக்கிற செட்டு உங்க பேர் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னுடைய பேர் சரவடி சரவணன். சரவடி சரவணன், ஓகே. ஐ அம் ஸ்டாண்ட் அப் காமெடி ஸ்பெஷலிஸ்ட். ஸ்டாண்ட் அப் காமெடி, ஓகே. சம்டைம் மிமிக்ரிஸ். மிமிக்ரிஸ், ஸ்டாண்ட் அப் காமெடில நிறைய ப்ரோகிராம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? நிறைய மேடைகள் பண்ணிருக்கீங்க. சேனல்ஸ்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சாட்டலைட் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ்ல பண்ணிருக்கீங்க. அப்படிங்களா? காட்டுமன்னார் கோவில்ல தமிழ் சங்கத்தோட துணை செயலாளராகவும் நகைச்சுவை மன்ற தயாராகவும் இருந்திருக்கீங்க. அப்படி போட அருவாள. சரி, நீங்க? என் பேர் வந்து அமுதவாணன். சரி, நான் வந்து ஒரு சாம்பியன், ஒரு ப்ரோகிராம்ல சாம்பியன், டைட்டில் வின்னர். என்ன ப்ரோகிராம்? கலக்கப்போ சாம்பியன்ல டைட்டில் வின்னர். அப்படியா? வெரி குட், சூப்பர். அப்புறம் வேற என்ன? வேற என்ன ஆக்டிவ்? மிமிக்ரி அண்ட் பாடி லாங்குவேஜ். பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ்னா எப்படி? இப்படி இல்லாமா? இல்ல இல்ல, இப்படி எல்லாம் இல்ல. இப்படி நீங்க சொல்லுங்க. என் பேர் கதிர், நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். இப்போ மிமிக்ரி பண்ணிகிட்ருக்கேன். சுருக்கமாக சொல்லணுன்னா, இந்த ஷோக்கு வந்ததுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கோவை சொல்லாம் மேமோட பெரிய ஃபேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படியும் சொல்லலாம். அப்படியா? நன்றி. அதாவது வந்த உடனே ப்ரோக்ராம் ரொம்ப களைக்கட்டாக ஆரம்பிக்குதுன்னு அந்த மூணு பார்ட்டிங்க ஆரம்பித்த உடனே தெரிஞ்சு போச்சு. அடுத்த பார்ட்டிக்கிட்ட சைடு வாங்குவோமா? சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பழனி. ஓகே. இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த இயர் வந்து ஒரு தமிழகத்திலேயே ஒரு 30 மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஒன்று திரட்டி அவங்கள வச்சு ஒரு 12 மணி நேரம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக மிமிக்ரி நிகழ்ச்சி நடத்தி சாதனை பண்ணியிருக்கிறேன். சூப்பர், சூப்பர். அது நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்லி த மிமிக்ரி அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். அப்போ தான் நடிப்பு கிடிப்பு அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இருக்கா? அதுவும் நடிப்பு தானே மேம். அது நடிப்பு வேற, பட் இது வந்து ஸ்டேஜ்ல இது வேற வேற டைப்பு. இது ஒரு மாதிரி டைப்பு, இது ஒரு மாதிரி டைப்பு இல்லையா? அப்ப இது நீங்க வேற டைப்பு, நான் சொல்ற டைப் இல்ல. இவனும் ஒரு டைப் தான் மேம். அப்படியா? அதுக்கப்புறம் படத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், படங்கள்ல. சரி, நீங்க? என்னுடைய பேர் முருகன். ஸோ டைலட் வாய்ஸ், வித்தியாசமான வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சவர். இப்போ நான் பேச போகிற அவர் வந்து உங்கள்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்ல இருக்கிறாரு. அவர் நான் பேசுகிறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவர் நீங்கள் மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது. பாப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மயிலுக்கு முன்னாடி குயில் நிக்குது, எந்த பக்கம் ரயில் ஏறி போறதுனே தெரியல. பாசப்படுற நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்ட் ஆகிறேன் பாத்தியா? எங்கத்தான் போனாலும் சரி நான் உன்னை தேடி வருவேன். மேலருக்கு ஜிகிர மாதிரி முன்னேறிய கிறிஸ்துமஸ் ஸ்டார் இங்கத்தான் நான் பாக்குறேன். ஐயோ ஐயோ, ஒருத்தனுக்கு ஒருத்தனி வாழ்ந்த தமிழ் பண்பாடு இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது தம்பி. தமிழ் மேல அன்பையும் பாசையும் பொழுத இடம். இங்க போய் பேசக்கூடாது, மெய்யத்தான் பேசணும். இவங்க முன்னாடி வரல எனக்கு. என்னோட பேர் வந்து சிம்பு மதன் மேடம். சரி, தெரியுது நீங்க எவ்ளோ அழகா இருக்கீங்க. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம கேம் ஆடிக்கிட்டே இருப்போம்.
ஆடிக்கிட்டே இருக்கும்பொழுது நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் உங்க அந்தந்த வாய்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன வாய்ஸ் மாத்த முடியுமோ அந்த வாய்ஸ்ல பேசிட்டே இருங்க. பாக்குறவங்க நீங்க எல்லாரும் கண்டுபிடிங்க, ஓகேவா? சரி, இப்ப நம்ம கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 10,000 உங்களுக்கு ஒரு 10,000 கொடுத்துருவேன், சரியா? இதுல வந்து உங்ககிட்ட முதல்ல கொடுப்பல இன்னும் வருது இல்ல. இப்ப வந்து உங்ககிட்ட சில இடங்கள் பேர் கேட்பேன், அதுல நீங்க ஒரு 10 சொல்லணும், நீங்க ஒரு 10 சொல்லணும். இந்த 10ல யாரும் குறைய கூடாது. எங்கயாவது குறைஞ்சது நான் அங்கிருந்து இழுத்துருவேன் 1,000 ரூபாயா, சரியா? ஓகேவா, ரெடியா இருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, இப்ப நம்ம சென்னை மாநகரத்துல வந்து நிறைய பாக்கங்கள் இருக்கு இல்லையா? சாதாரணமா தூங்கம் பாக்கம் அந்த மாதிரி, அந்த பாக்கம் இந்த பாக்கம் நெச பாக்கம் என்னென்னமோ பாக்கம் இருக்கு. சோ அந்த பாக்கங்கள்ல ஒரு 10 பாக்கத்தை பக்கமா சொல்லுங்க. மலையம்பாக்கம், மலையம்பாக்கம், பிரசவாக்கம், என்னது பிரசவாக்கம், கீழ்பாக்கம், அடிப்பாக்கம், சரி, கேளம்பாக்கம், ஓகே, மேடவாக்கம், கோடம்பாக்கம், நந்தம்பாக்கம், 8 சொல்லிருக்கீங்க, என்ன மீனம்பாக்கம், ஓகே, அதெல்லாம் எங்க சேப்பாக்கம், எஸ் இதுவரை நான் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் உங்க பாடி லாங்குவேஜ் பார்த்து கண்டுபிடிச்சு, அது மேட்டர். கிருகம்பாக்கம், கிருகம்பாக்கம், ஓகே, பரவாயில்ல, 10 சொல்லிட்டு சூப்பர். இப்ப நீங்க பேட்டையில ஆரம்பிங்க. பொறுக்கு பேட்டை, சைதா பேட்டை, சதா, வண்ணாரா பேட்டை, மூஞ்சி பார்க்கும்போது அதான் தெரியுது, வண்ணாரா பேட்டை, தேனாம்பேட்டை, ஆமா, ஊர் பேர் சொல்ல நீ எல்லா பண்றது அவர் சொல்லாத அருமையா சொல்லுவாரு. வெற்றி தோல்வி யாருக்கு நிர்ணயம் பண்ண முடியாது, அதனால ரெண்டு பேரும் ரொம்ப ஈக்குவலா இங்க இருக்கிறதுனால அது ஒரு சின்ன ஷார்ட் பிரேக்.